வணக்கம் லீ சேனர் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் பாபா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் பாபா. அந்த படம் இன்றைக்கி மறுபடியும் ரீ ரிலீஸாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவாக வந்து பெரிய வெற்றி படங்களை தான் ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம உதாரணமாக 1001 டிஜிட்டலில் வந்தது, அதே மாதிரி கர்ணன் வந்தது, இது மாதிரி பழைய படங்கள் நிறையா படங்கள் ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ ரஜினி சார் வந்து இவரோட படையப்பா, பாஷா, அண்ணாமலை அந்த மாதிரி படங்களை ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தால் அதில் ஒரு வெற்றி, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால அதில் ஒரு அழுத்தமான நியாயமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு புதிரான ஒரு கொஸ்டினோடு இருக்குது, எனக்குமே இருக்குது. ஏன்னா இந்த படம் 2002 பார்க்கும்போது அன்னைக்கு மனநிலை எனக்கு வேறு மாதிரி இருந்தது. ஒரு வயசு கம்மி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அன்றைக்கி வந்து ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு கடந்து அன்றைக்கி நம்ம என்ன சொல்ல நினைக்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவார். அதை இன்றைக்கி பார்க்கும்போது அந்த படம் வந்து பிரம்மாண்டமாக அந்த தொழில்நுட்பங்களும் சரி, அந்த காட்சி அமைப்பும் சரி, இன்றைக்கி பிறகு என்னால் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரமிப்புறோம். அது மாதிரி இந்த பாபா படத்தை வந்து இப்போ மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது படம் பார்க்கல எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நவீன தன்மையில் ஒரு அரை மணி நேர காட்சியை குறைச்சி ரொம்ப ரசிக்கும்படியாக அழகாக எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சியெலாம் வரும் அந்த வசனங்கள் வந்து அன்றைக்கி வந்து மனசில் பதியலை, இன்றைக்கி வந்து மனசில் பதியும் போது என்னடா இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கவனிக்காமல் இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். பொதுவாக ரஜினி சார் படத்தில் வந்து எவ்வளோ தான் கமர்ஷியல் அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன மைண்டை டச் பண்ணுற மாதிரி, மனசை டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சமூகம் நலன் சார்ந்த விஷயங்கள் நிறையா சொல்லுவார். என்னென்னா தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு லவ் லெட்டர் கொடுக்கும்போது இன்றைக்கி கிருத்திகை, ஒரு சின்ன விஷயத்தை கூட அம்மாவை பாதிக்கும், அது மற்றவங்கள கெடுக்கும், அவர் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த அப்பப்போ ஒரு அவுட்லைனாக எவ்வளோ கமர்ஷியல் படம் இருந்தாலும் இந்த விஷயத்தை அப்படி தூக்கிட்டு போவார். அப்படி இந்த படத்தில் வந்து அன்றைக்கி நான் கவனிக்காத விஷயங்கள் இன்றைக்கி கவனிக்கும்போது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் நம்ம கவனிக்க தவறிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வும் இருக்குது. இன்னொரு விஷயம், பொதுவாக வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து விமர்சனங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நேருதிரா நேர்மாறாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன தான் சொன்னாலும் அவர் வந்து வெற்றி இலக்கை வந்து கொஞ்சம் கூட சலிக்காமல் அவர் அடித்து எல்லாத்தையும் தூக்கி போயிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி பாபா படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரோஹிணியில் போனால் ஃபுல்லுன்றாங்க, சத்தியமில் போனால் ஃபுல்லுறாங்க, பிவிஆர் ஃபுல்லாக ஃபுல்லுன்றாங்க, வெற்றியில் போனால் ஃபுல்லு அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனால் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வர்ற கூட்டம், ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வர்ற கூட்டம், ரிலீஸ் அன்னைக்கு தேட்டருக்கு வர்றதில்லை. ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்த படம் இன்றைக்கி மறுபடியும் ரீ ரிலீஸில் வந்து இன்றைக்கி படம் ஃபுல்லாக போகும்போது அதை ரிலீஸ் படத்துக்கு என்ன கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது யூடியூப் சேனலில் பார்க்குற அந்த படத்தை பற்றி ஒவ்வொரு ஊரில் எப்படி எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அதிசயம், அற்புதம், நிகழும்னு அவர் சொன்ன சூப்பர் ஸ்டார் சொன்னது நம்ம இன்றைக்கி கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்குது. எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி பட்டாசு கொட்டி கேக்கு வெட்டி ரொம்ப ஒரு புதுப்படம் ரிலீஸுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் இன்னும் ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ரஜினி என்ற ஒற்றை மந்திர சொல் தான், ரஜினிகாந்த் ரஜினிகாந்தம். அவர் பகை காரணம் நின்று வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவர்கிட்ட போகும்போது ஒரு கோபமான உணர்வுகளை போனால் கூட அவரை பார்த்தோன்னு சாந்தமாயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வசீகரம் ரஜினி சாருக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் அந்த பாபா படத்தை மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், ஒரு பெரிய வெற்றி படம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக நார்மலான படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கதையில் உள்ள ஒரு உள்ளர்த்தமும் அது சமூக சிந்தனையும் அதில் நிறையா இருக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா எனக்கே அந்த படம் அன்றைக்கி பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி சரியாக மனசில் பதியலை அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக ஒத்துக்கிற மாதிரி, இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் படம் முடிஞ்சோன்னு நம்மளே அறியாமல் உட்காந்து நின்று எந்திரிச்சு யோசிச்சு வர்றது வந்து ஆகா ஒரு நல்ல ஒரு அவங்க பிளானிங் அவங்க திட்டமெல்லாம் திட்டமிடுதல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறது. பாபா படம் வந்து இன்றைக்கி நல்ல வெற்றி படமாக எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவாக அந்த பாபா படம் முன்னாடி வந்திருக்க டைமில் அன்றைக்கி வந்து அரசியல் நெருக்கடி ரொம்ப கடுமையான அளவில் ரஜினி சாருக்கு ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா பல ஊரில் வந்து பார்த்திங்கன்னா படம் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் அந்த படம் வந்து பிரிண்டில் வந்து இருந்தது, படப்பெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாபா தேட்டர் முன்னாடி முற்றுகை போராட்டம் அப்படி இப்படி நிறையா விஷயங்கள் பண்ணி அன்றைக்கி ஜனங்களே தேட்டருக்கு வர்றதுக்கு பயந்தாங்க. அப்படி ஒரு சூழல்
அந்த படத்துக்கு இருந்தது, பாபா படத்துக்கு. அரசியல் நெருக்கடி தான், ஏன்னா இவருக்கு வந்து இவர் அரசியல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க மற்றவங்களாம். அவர் வந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தாண்டி இவர் வந்துட்டு ஜனங்கள் எல்லாம் அவர் பக்கம் திரும்பிடுவாங்கிற ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான பயம் தான். அன்னைக்கு வந்து அந்த படத்தை, பாபா படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நிறைய இடைஞ்சல் செஞ்சாங்க. ஆனால் அப்போ அதுக்கு வந்து ஒரு காரணம் சொன்னாங்க, இவர் சிகரெட்டு பிடிச்சி ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறாரு, சிந்தனையை சதற வர்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அதை வந்து யார் செய்யணும் அப்படிங்கிறத பொதுமக்களாகிய நம்ம தான் யோசிக்கணும். இன்றைக்கி நான் நல்லா இருந்தாலும் கெட்டு போனால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். அது வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிறத தாண்டி நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்க நம்ம தானே இருக்கோம். ஒருத்தர் ஒரு சிகரெட்டு குடித்தா உடல்நிலை கெடுதி அப்படிங்கிறத அவருக்கு தெரியும். இதை வந்து யார் தடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய விஷயம். ஆனால் இதை பேசின ஒரு விஷயம்தான் அவருக்கு வந்து அன்றைக்கி அரசியல் ரீதியாக அவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தது. ஆனால் எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இன்னல் எல்லாத்தையும் தாண்டி 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 அவர் வந்துட்டுருக்கார். இன்றைக்கும் அவர் நாற்காலி அதே இடத்துல இருக்குது. அவர் யாராலையும் அவர் அசைக்க முடியல. இன்றைக்கும் அவர் அந்த ஒரு சொல், அந்த ரஜினிகாந்த் என்ற அந்த ஒற்றை மந்திர சொல் இன்றைக்கும் ஒரு காந்த மாதிரி மக்கள் மனசில் இருக்குது. அது எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிசயம் அற்புதம் நிகழும். அது எப்போ வேணாலும் நிகழலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. பாபாங்கிற ஒரு படத்தை இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணது பெரிய மிகப்பெரிய தைரியம். அதுவும் இன்றைக்கி படம் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக போகுது அப்படி. அதுவும் இந்த மழை காலத்துலேயும் படம் ஃபுல்லாக போகுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. இது மாதிரி இன்னும் ஒரு பழைய நிறைய வெற்றி படங்கள்லாம் அவர் ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரசிகர் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டாகவும் இருக்குது, ரீரிலீஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. செலவும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் வருவாய் அதிகமாக இருக்குங்கிற மைண்ட் செட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது தொடர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.